ஆட்சியை மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை காங்கிரஸ் பாரதிய ஜனதா போன்ற தேசிய கட்சிகளையும் எதிர்க்கிறோம் இந்த எதிர்க்கிற திராணி இருக்கிற ஒரே கட்சி சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி இந்த வலிமை இந்த திராணி இந்த அச்சம் பிற கட்சிகளுக்கு இல்லை காரணம் பல கோடி ரூபாயை அவர்கள் சுருட்டி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொருவரும் பாராளுமன்றத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கு அந்த கட்சி கேட்கிற ஒன்று என்னவென்றால் எவ்வளவு தொகையை செலவிடுவீர்கள் யார் அந்த தொகுதியிலே 100 கோடி 200 கோடி செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தரப்படும் இங்கு பாருங்கள் நான் பேராசிரியராக இருந்து கொண்டு ஏன் உங்கள் முன் நிற்கிறேன் என்ற கேள்வியை நீங்கள் முன்வையுங்கள் பாரத நாடு பைந்தமிழ் நாடு பாரத நாடே பைந்தமிழ் நாடு என்றால் நம் தமிழ்நாடு நம் தமிழ்நாட்டுக்கு தானே இருக்க வேண்டும் ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் மழை வருகிறது அந்த மழை வெள்ளத்திலே மக்கள் தத்தளிக்கிறார்கள் 75 ஆண்டுகளாக நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டளித்து விட்டீர்கள் உங்களில் பிள்ளை சீமான் நெஞ்சு வடிக்க கத்துகிறார் எதற்காக தமிழினத்தை நம்பி கத்துகிறார் ஏன் தமிழ் அங்கு இங்கே ஆட்சி கட்டிலில் இல்லை ஒரு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்றால் அது தமிழிலே இல்லை ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் சென்றால் ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு எவ்வளவு லஞ்சம் தர வேண்டியிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் எங்கள் ஆட்சியிலே அவையெல்லாம் முற்றாக மாறும் வெள்ளத்திலே உங்களை மக்கள் அந்த பாராளுமன்றத்து உறுப்பினர்கள் உங்களை யாராவது வந்து சந்தித்தார்களா என்று எண்ணி பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி தரப்படுகிறது 5 ஆண்டுகளிலே 25 கோடி தரப்படுகிறது அந்த 25 கோடியும் அந்த பாராளுமன்ற உறுப்பினரே ஒரு கையெழுத்திலே செலவு செய்ய முடியும் அப்படி என்றால் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கிற விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை டிநகர் போன்ற தொகுதிகளுக்கு செலவு செய்திருந்தால் எவ்வளவு அழகாக இந்த நாட்டை இந்த சாலையை உருவாக்கி இருக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள் 200 கோடி 300 கோடி எல்லாம் அவர்களுக்கு விளையாட்டாக இருக்கிறது எங்களால் 1 கோடி கூட செலவு செய்ய முடியாதவர்கள் தான் நாங்கள் எல்லாம் ஏனென்றால் உங்களிலிருந்து வந்தவர்கள் நாங்கள் உங்களிலிருந்து வந்ததால் நாங்கள் உங்கள் வறுமையை உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை தமிழ்நாடு எழுச்சி பெறாவிட்டால் பாராளுமன்றத்திலே நீங்கள் எங்களை கைவிட்டு விட்டால் ஜென்மத்திற்கும் உங்களுக்கு நல்லது நடக்காது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசுல எழுதிக்கோங்க திரும்பவும் சொல்றேன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு மாற்று கட்சியாக எங்கள் கருதாதீர்கள் உங்கள் பிள்ளைகளாக எங்களை கருதுங்கள் எளிய மக்கள் எளிய இடத்திலிருந்து வந்திருக்கோம் எனவே தமிழன் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழனும் மனதிலே வையுங்கள் வடநாட்டு மக்களை குவித்து விட்டு ஒரு இடத்திலே வடநாட்டு மக்களை குவித்து விட்டு பாஜக அங்கு ஓட்டு வேட்டையாகிறது ஆடுகிறது வாங்கிக் கொள்ள பார்க்கிறது தம் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அந்த வடநாட்டாளர்களை நான் உள்ளே விடமாட்டேன் என்று ஆட்சியில் இல்லாத போரே அஞ்சாமையுடன் சொல்லியிருக்கிறார் ஆட்சியிலே மட்டும் அமர்ந்து விட்டால் எப்படி சுழற்சி அளிப்பார் என்று பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் இது மற்றொரு கட்சி அல்ல மாற்றத்திற்கான கட்சி மற்றொரு கட்சி அல்ல மாற்றத்திற்கான கட்சி தமிழர் என்றால் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாவது என்றும் காணோம் எல்லாம் அப்படியே ஏற்றளவில் இருந்த மாதிரி விட்டுறாதீங்க அதை செயலிலே காட்டுங்கள் April 19 உங்களுக்கு வாக்களிக்கிற தினம் நீங்கள் ஆமா அதுதான்